ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1. ஸோ மீண்டும் இந்த உலகம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, இந்த உலக தோற்றம் எப்படி உருவானது அப்படிங்கிறத ஃபுல் பேசிக்ல இருந்து அந்த எண்ட் ஆஃப் தி நாலேஜ், தி ஹையஸ்ட் நாலேஜ் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக மறுபடியும் கண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் உருவாக்கப்பட்டிருந்தான் இந்த 15வது அத்தியாயம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இந்த பிரபஞ்ச தோற்றம் அப்படிங்கிறத எப்படி உருவானது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறார். நம்ம ஸ்லோகமே கிட்டத்தட்ட அனதர் 10 இயர்ஸ் கூட போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அத்தனை பக்கத்துக்கு வந்து 2 வரியில கண்ணன் சொன்னதை அவ்வளோ விரிவா நம்ம ஞானதேவர் சொல்லியிருக்கார். சரி, ஏன் அவ்வளோ விரிவா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் எப்படி உருவானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த உலகத்தின் அனித்தியத்தை புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அப்போ உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுக்கும் போது பொய்யை நம்பி ஏமாறும் அந்த அவல நிலை நேராது அப்படிங்கிறதுனால இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, இத எப்படி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மரம், ஒரு பெரிய அரச மரமோ ஆலமரமோ அந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மரம் நீங்க பொதுவா பாக்குறது வேர்கள் அப்படிங்கிறது பூமிக்குள்ள இருக்கும், மரம் மேல இருக்கும், கிளைகள் இலைகள் எல்லாம் மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மரங்கள் பார்த்துருக்கோம். பட் இது பியூர் இமேஜினேஷன். அதாவது நமக்கு இந்த உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவருக்கு தான் எக்ஸாம்பிள்னா கொள்ள தெரியுமாச்சு. இதுல வந்து கண்ணனே வந்து இந்த எக்ஸாம்பிளோட தான் சொல்லியிருக்கான், ஞானதேவர் மட்டும் இல்லை. கண்ணனே ஒரு சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை ஒரு மரமாக வர்ணித்து எப்படி இந்த உலக தோற்றம் உண்டானது அப்படின்னு சொன்னதுனால ஞானதேவரும் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சரியா? அப்போது இட்ஸ் கோயிங் டு பி அன் இமேஜினேஷன், பிகாஸ் இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கல்பனா சக்தியின் துணை கொண்டு, ஞானதேவரின் அந்த உதாரணங்களின் துணை கொண்டு நாம் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் சீ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இங்கே நாங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மரத்தை வர்ணனையின் வாயிலாக உலக தோற்றம் விஸ்தரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அப்பா பாண்டுவின் குமாரனே, ஆத்மஸ்வரூபம் என்னும் வீட்டை அடைவதற்கு நாம் நெருங்கும் போது பிரபஞ்சம் என்னும் ஒரு தோற்றம் அல்லவா குறுக்கிட்டு வழியை மறித்துக் கொள்கிறது. ஸோ யூ ரியலி வாண்ட் டு நோ ஹூ யூ ஆர், நான் யாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சு நான் வந்து போகும்போது என்னை யாருன்னு புரிஞ்சுக்க விடாம தடையா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்ச தோற்றம் அல்லவா, இந்த உடம்பை நானு நினைக்க வச்சு ஏமாத்துது, இந்த மனசை நானு நினைக்க வச்சு ஏமாத்துது, இந்த புத்தியை நானு நினைச்சு ஏமாத்துது, இந்த பிரபஞ்ச தோற்றம் டோட்டலாவே நான் யாருன்னு புரிஞ்சுக்க விடாம தடுக்குது, இந்த பிரபஞ்ச தோற்றம் எனக்கு விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்துகிறது, இந்த மாதிரி என்னை நான் என்று உணராமல் உணர விடாமல் தடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நான் முழுசா புரிஞ்சுக்காம நான் யாருன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஏப்ப தெரிகிற இந்த உலகம் புரிகிற உன் அனுபவத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தையே நீ முதல்ல புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நீ யாருன்னு எங்க புரிஞ்சுப்ப? ஸோ ஓ, நீ யாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியாம இல்லை, ஆனா அது தெரியாம வச்சது எது, அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ யாருன்றதை ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ற ரீதியிலே இந்த பிரபஞ்ச தோற்றம் குறுக்காக இருக்கிறது அல்லவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை ஜகத் என்னும் தோற்றமாய் பாவிக்காமல் விஸ்தாரமாய் வளர்ந்திருக்கும் ஒரு விருட்சமாக கற்பனை செய்து கொள். நான் சொன்ன மாதிரி இது வந்து பிரபஞ்ச தோற்றமா நீங்க கற்பனை செய்யக்கூடாது. இட் ஜஸ்ட் இமேஜின் தட் இட் இஸ் அ இன்வெர்டட் ட்ரீ, அதாவது தலைகீழாக கவுத்தி வைக்கப்பட்ட ஒரு மரமாக நீ பாவனை செய். ஆனால் இந்த விருட்சம் மற்ற விருட்சங்களைப் போல் கீழ்பக்கத்தில் வேறையும் மேல் பக்கத்தில் உடைத்தானதாக இராமல் ஒரு மன்னிக்க முடியாததாக இருக்கின்றது. சொல்ல பொதுவாக எல்லா மரத்துலையும் வந்து கீழ்ப்பக்கம் வேர் இருக்கும், மேல் பக்கம் கிளைகள் இருக்கும். பட் இங்கே அப்படி இமேஜின் பண்ணக்கூடாது, மேல் பக்கம் வேர்களாகவும் கீழ்ப்பக்கம் கிளைகள் உடையதாகவும் நீங்க இமேஜின் பண்ணணும் அப்படிங்கிறது. மற்ற விருட்சங்களின் அடிக்கட்டையில் அக்னி அல்லது கோடரி பிரவேசித்தால் அதன் மேல் பாகம் எவ்வளவு கருத்ததாக இருந்தாலும் வேரின் கிட்ட அது துண்டித்து போய் தலைகீழாக புரண்டு விழுந்து விடும் அல்லவா, அவ்வளவு சுலபமாக இந்த விருட்சத்தை வீழ்த்த முடியாது. அர்ஜுனா, இந்த ஆச்சரியத்தை சொல்வேன். ஆக்சுவலி ஏன் இவர் வந்து தலைகீழா வச்சு ஒரு டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அப்படின்னா, நார்மல் ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர் தான் அதுக்கு பேஷ். வேர்ல ஒரு கோடாலிய போட்டு வேற கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், டோட்டல் மரும காலி இல்லையா,
வேர்ல குடலிய வச்சாலும் சரி, இல்ல வேர்ல தீப்பிடிச்சு வேர் காலி ஆச்சு அப்படின்னா டோட்டல் மரமும் காலி அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பாக்குற நார்மல் ட்ரீ இருக்கு. ஆனா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த உலகங்கிற இந்த இமேஜினேட்டிவ் ட்ரீ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லப்பா, தொப்புன்னு வேர்ல போட்டு டோட்டலா சாய்ச்சிடக்கூடிய அவ்வளவு ஈஸியா இல்லை இந்த உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஸோ டீட்டெயிலாக அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த விருட்சத்தின் வேர்கள் மேல் பக்கத்திலும் அதன் வளர்த்தி எல்லாம் கீழ்ப்பக்கத்திலும் இருக்கிறது. ஸோ ஆக்சுவலாக என்னுடைய இந்த வேர்ல்ட் இமேஜினேட்டிவ் ட்ரீ ஆஃப் திஸ் வேர்ல்ட் எப்படி இருக்குன்னா, வேர்கள் மேல் பக்கத்திலும் கிளைகள் கீழ்ப்பக்கத்திலும் இருக்கிற மாதிரி நீ ஃபர்ஸ்ட் கற்பனை பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் அழகா சொல்ற பாருங்க, சூரியன் கணக்கிட முடியாதபடி உயரத்தில் இருந்து கொண்டு அவனுடைய கிரணங்கள் கீழ்ப்பக்கத்தில் பரவுவது போல. ஆக்சுவலா சூரியனுக்கு வேறு எது, சூரியன் எங்க இருக்கு, மேல இருக்கு, சூரியனுடைய கதிர்கள் கீழே வருது இல்லையா. அப்போ அப்படியெல்லாம் எப்படிப்பா இருக்க முடியும், நீங்க உடனே கேட்பீங்கல்ல, ஞானது இருக்க எக்ஸாம்பிள் இல்ல. சோ நீங்க உடனே என்னமா கேட்போம், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த செகண்ட் என்ன கேட்க தோணும், அது எப்படிப்பா வேற மேல இருக்க முடியும், வேற மேல இருந்தா கீழே எப்படி வந்து அதனுடைய வீரியம் கீழே வரும், ஒண்ணுல வேர் இருக்கணும் அதனுடைய வீரியம் எல்லாம் மேல போகும், அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சூரியன் இருக்குல்ல, சூரியன் எங்க இருக்கு, மேலதான் இருக்கு, அதனுடைய டோட்டல் கிரகணங்களும் கீழ் நோக்கி பரவாயில்லையா, அப்படி கற்பனை பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் வந்து அது எப்படின்னு கேள்வி கேட்கறேன் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே எக்ஸாம்பிள், தட் இஸ் தி பவர் ஆஃப் ஞானதேவா. ஸோ த்ரூ சம் எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா நீ இமேஜின் பண்றான், நான் சொல்ற மாதிரி உனக்கு புரியறதுக்கு தானே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்பிள கோட் பண்றாரு. ஸோ கணக்கிட முடியாத உயரத்தில் இருந்து கொண்டு அவனுடைய கிரணத்தால் கீழ்ப்பக்கத்தில் பரவுவது போல சூரியன், ஓகேவா, இந்த விருட்சம் மிக்க ஆச்சரியகரமாக இருக்கிறது, காலத்தின் நீரால் ஆகாசம் எங்கும் வியாபிக்கப்படுவது போல. இப்ப நீங்க இந்த ட்ரீயை எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு குட்டி ட்ரீ மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாது சரியா, உலகம் என்பதையே நீ மரமா கற்பனை பண்ண போறேன்னு சொல்லியாச்சு சரியா. அப்ப அது எவ்வளவு பெருசு இருக்கும், பெருசா இருக்கும், அப்படி இமேஜின் பண்ணணும் அந்த மரத்தை நீங்க சரியா. ஸோ அப்போ அந்த ட்ரீயை வந்து நீங்க ஆர்டினரி ஒரு சாதாரண ட்ரீ மாதிரி, அதாவது மரம் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணாம அது எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுக்குறாருன்னா, பிரளய காலத்துல தண்ணி வந்து எப்படி வரும், டோட்டல் ஆகாயத்தையும் நிறைச்சிடும், அந்த மாதிரி இந்த மரம் வந்து டோட்டல் ஆகாயத்தையும் நிறைச்சிருக்கிற மாதிரி நீ இமேஜின் பண்ணு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆகாசம் எங்கும் வியாபிக்கப்பட்டுவது போலே இந்த ஜகத்தில் இருப்பது இராததாக அனைத்தும் இந்த ஒரு விருட்சத்தால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. நீ இந்த உலகத்துல என்னென்ன பாக்குற பாக்கல வாட் எவர் இட் எல்லாத்தையுமே இந்த மரத்துல கற்பனை பண்ணிடுச்சு. இந்த ஒட்டுமொத்த உலகத்தை இப்ப நீ வந்து மரமா கற்பனை பண்ண போற, அது மாதிரி நீ மட்டும் குட்டி மரமா கற்பனை பண்ணக்கூடாது. ஸோ டோட்டல் ஆகாயத்தையே பிள்ளையா காலத்து வரணும், தண்ணி வந்தா எங்க நிற்கும் அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் நிற்கும், எல்லா இடத்துலயும்னா ஒட்டுமொத்த ஆகாயத்திலயும் நிற்கும். ஆகாயம்னா ஸ்பேஸ், ஸ்பேஸ்னா எதாவது இமேஜின் பண்ண முடியல. ஆக்சுவலா நம்ம பூமியில ஒரு கொடியில ஒரு புள்ளியில வேற எங்கேயோ நம்ம இருக்கோம், நம்ம எல்லாம் கற்பனையே பண்ண முடியாத இடம் இந்த பூமியினுடைய அளவு என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் முக்கால் பாகம் கடல் போயிடுது, கால் பாகம் நிலமா, அந்த நிலத்திலேயே இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் நடக்கும் வேர்ல்டு, அதுல இந்தியா, அதுல வந்து நம்ம மகாராஷ்டிரா, புனே, நாலண்டின்னு வந்து எங்க இருக்கோம் நம்ம சரியா. ஸோ ஸ்பேஸை வந்து இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே இமேஜின் 9 கோள்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்பேஸ்ல 9 கோள்கள் நமக்கு தெரிஞ்சது. ஞானிகள் சொல்றாங்க இந்த மாதிரி 100 சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன, ஒரு சூரிய குடும்பம் தான் நமக்கு தெரியும், அந்த 9 பிளானட்ஸ் நடுவில் சன் இருக்கும், எல்லாத்தையும் சுத்திட்டு இருக்கும், ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்பேஸ், ஜஸ்ட் இமேஜின் த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் அளவுக்கு நீங்க இந்த மரத்தை கற்பனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஸ்பேஸ். நிறைய பேருக்கு ஸ்பேஸ்னாலே வந்து சரியா இமேஜின் பண்ண தெரியல அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ தட்ஃபோர் அந்த மரத்தை நீங்க எப்படி கற்பனை பண்றீங்க அப்படின்னா, ஆகாயம் முழுக்க இந்த மரம் நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி நீங்க கற்பனை பண்ணணும். வேர் மேல இருக்கணும், மரம் கீழே இருக்கணும், ஓகே, கிளைகள் எல்லாம் கீழே இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, சூரியன் அஸ்தமித்து போன பின் ராத்திரியில் எங்கு பார்த்தாலும் இருட்டு கொந்தளித்துக் கொண்டு வியாபித்திருப்பது போலே இந்த விருட்சம் ஆகாசத்தில் எங்கும் விஸ்தாரம் அடைந்ததாக இருக்கிறது. ஃபுல் இருட்டு ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருட்டு ஃபுல் ஆகாயத்தையும் வந்து ஆக்குப்பிடும், ஆக்குப்பை பண்ணாத இடமே இல்லை என்று சொல்ல முடியாதல, அப்படி நீங்க இமேஜின் பண்ணுங்க. எங்கேயாவது இருட்டு இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா, வென் கம்ப்ளீட்லி டார்க் நைட்ல, அப்படி இந்த ஹோல் ட்ரீ இந்த மரம் வந்து கம்ப்ளீட்டா இந்த வேர்ல்டு ஃபுல்லா, சாரி, இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்னு
கற்பனை செய்து கொள். இந்த அப்படி இருப்பது போலே இந்த விருட்சம் ஆகாசத்தில் எங்கும் விஸ்தாரம் அடைந்ததாக இருக்கிறது. இதை கடித்து இதன் சுவையை அறிந்து கொள்வோம் என்றால் இதற்கு பலமே இல்லை. இதை முகந்து பார்ப்போம் என்றால் இதற்கு பூவே இல்லை. ஸோ இந்த மரத்துக்கு பழங்களும் கிடையாது, பூவும் கிடையாது அப்படின்றத அடுத்ததான் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மரமே வந்து கற்பனை மரம், மரமே வந்து ஆக்சுவலாக இல்லை. ஆனால் ஜஸ்ட் அந்த உலகம்ங்கிறதே, உலக தோற்றம் அப்படிங்கிறதே பொய் தானே. பொய் உலக தோற்றத்தை எக்ஸ்பிளைன் இந்த மரத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மரத்தில் பழமும் இல்லை, பூவும் இல்லை. கடித்து தின்னலாம் அப்படின்னா பழமும் இல்லை, நுகர்ந்து பார்க்கலாம் தான் பூவும் இல்லை. இதன் சர்வாம்சமும் மரமாகவே இருக்கிறது. இதன் வேர்கள் மேற்பக்கத்தில் இருந்தாலும் இது வேரோடு பிடுங்கப்பட்டு கொண்டு கிடக்கிறது அல்ல. வேர்கள் மேல் பக்கம் இருக்கு அப்படின்னா உடனே நீங்க இமேஜின் பண்ணுங்க, அப்போ மரம் செத்து போயிடுச்சு, செத்து போன மரம் தானே மேலே நோக்கி வேர்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்கப்பா. அது வேர்கள் மேல் நோக்கி இருக்கிறது செழித்து ஜம்முன்னு வளர்ந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. வேர்கள் மேற்பக்கத்தில் இருந்தாலும் வேரோடு பிடுங்கப்பட்டு புரண்டு கிடக்கிறது அல்ல. இதன் வேர்கள் மேற்பக்கம் இருப்பதனாலேயே இம்மரம் செழுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஊர்துவம் மூலம் மேற்பக்கம் வேரை உடை, ஊர்துவம் மூலம்னு ஆரம்பிப்பார் அந்த பகவத்கீதை ஸ்லோகம் வந்து. அதுக்கு அர்த்தம் வந்து மேற்பக்கம் வேரை உடைத்தானது அப்படின்னு அர்த்தம் என்பது உண்மையானாலும் அதன் கீழ்ப்பக்கத்தில் கூட கணக்கட்டப்படி வேர்கள் பரவியிருக்கின்றன. ஸோ ஊர்துவம் மூலம்னா வேர்கள் மேல்பக்கம் உடையானது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வேற வேற எங்கேயும் இல்லை நினைச்சிக்காதே. இந்த மரம் ஒரு வினோதமான மரம், வேற மாதிரி எங்க பார்த்தாலும் வேற இருக்கும், மேலையும் வேற இருக்கும், கீழையும் வேற இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்டான மரமா இமேஜின் பண்ண அப்படின்னு எகெயின் அந்த மரத்தை நம்ம எப்படி வந்து, ஏன்னா இப்ப நம்ம இமேஜின் பண்ணி முடிச்சு எதுக்கு இமேஜின் பண்ண சொல்றேன்னு நீங்க கேட்காதீங்க, ரொம்ப டீட்டெயிலா இந்த எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன், அப்புறம் இமேஜினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேறுனா என்ன, கிளைனா என்ன, பழம் பழம் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒவ்வொரு கிளைனா என்ன, அந்த ஒவ்வொரு வேர்களும் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வி நீட் டு இமேஜின் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு கற்பனையை நம்ம செய்ய வேண்டியது அவசியமாகிறது என்று புரிந்து கொள்வது. ஓகேவா? மிக்க செழுமையாக விருத்தி அடைந்து பரவி இருக்கும் அரசு அல்லது ஆலமரத்தை போல் விழுதுகள் உண்டாய் அவ்விழுதுகளின் நடுவில் நின்றும் கூட தலைத்த இளம் கிளைகள் வளர்ந்திருக்கின்றன. இன்னும் நல்லா நல்ல இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன், கொஞ்சம் ஃபாஸ்டாகவே நான் போறேன். இட்ஸ் ஆல் ஜஸ்ட் இன் இமேஜினேஷன் அபவுட் தி வேர்ல்ட் ட்ரீ. சரியா, இது உலகம் என்பதை ஒரு மரமாக நம்ம வந்து கற்பனைறோம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மிக்க செழுமையாக விருத்தி அடைந்ததுதான் பொதுவாக ஆலமர அரசு மரம் கற்பனை பண்ணிட்டு வருகிறோம். அதுலேருந்து விழுது வரும். இந்த விழுது என்ன ஆகும்னா, அது ஒரு வேறா மாதிரி, அது ஒரு பெரிய மரமா கிளை செழித்து மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியே நீங்க இமேஜின் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரியா, விழுதுகள் உண்டாயி அவ்விழுதுகளின் நடுவில் நின்றும் கூட தலைத்து இளம் கிளைகள் வளர்ந்திருக்கின்றன. அப்படியே இந்த சம்சார விருட்சத்துக்கு கீழ்ப்பக்கம் தான் கிளைகள் இருக்கின்றன, வேறொரு என்றொரு நியமமும் இல்லை. அப்ப நீங்க உடனே, அதாவது வேர்கள் மேல்பக்கம் இருக்குன்னா கீழ்ப்பக்கம் வேற இருக்காது போல அப்படின்னு நம்ம நினைப்போம். கீழ்ப்பக்கம் தான் கிளைகள் இருக்குன்னா அப்ப மேல் பக்கம் இருக்காது போல அப்படின்னு நினைப்போம். இது வினோதமான மரண்டா, இது மேல் பக்கமும் வேறு இருக்கும், கீழ்ப்பக்கமும் வேறு இருக்கும். இப்ப கிளைகள் கீழ்ப்பக்கம் இருக்கு அப்படின்னா மேல் பக்கம் இருக்காதோ? அப்படி இல்லை, மேல் பக்கமும் வேர்கள், ஐ மீன் வேறும். அப்போ மரம் ஃபுல்லாவே வேர்கள், மரம் ஃபுல்லாவே கிளைகள், ஆகாயமெங்கும் வேர்கள், ஆகாயமெங்கும் கிளைகள். இப்ப மேல் பக்கமும் வளருது, கீழ்ப்பக்கமும் வளருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போகணும். ஸோ என்னோட நியமம் இல்லை, அதாவது கீழ்ப்பக்கத்துல தான் கிளை இருக்கு அப்படின்னு நியமம் இல்லை. மேல மேல வேற இருக்கு, அப்ப கீழே நடக்குதுதான் கிளை இருக்கும் அப்படின்னு நியமம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அது எப்படி வேணா வளரும், மேல் பக்கமும் வளரும் அப்படிங்கிறார். மரத்தின் மேற்பக்கத்திலும் கணக்கற்றவையாக கிளைகள் விஸ்தாரம் அடைந்திருப்பதை காணலாம். இது ஆகாயத்தையே எல்லையாக கொண்டு அவ்வாகாசத்தை நிரப்பி கொண்டிருக்கும் வாயுவை போல் வியாப்தி அடைந்திருக்கிறது. மாதிரி அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஆகாயத்தை போல் சொல்லிட்டாரு. ஆகாயத்துக்கு அடுத்து என்ன இருக்கு? வாயு. வாயு எங்க இருக்கு? ஃபுல் ஆகாயத்திலே இருக்கு. ஆகாயத்தை போல் நிரப்பிக் கொண்டு வாயுவை போல் ஆக்கப்பை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. வியாப்தி அடைந்திருக்கிறது, இது மூன்று அவஸ்தைகளோடு கூடியதாக ஏற்பட்டிருக்கிறது. மூன்று அவஸ்தை இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு? ஜாத்ரா சுத்ரா தீப்சிபா குணங்களை சொல்லுகின்றாரா என்பதை அடுத்தடுத்து போக போக பார்த்துக்கலாம். மேபி இந்த மூன்று அவஸ்தைகள் அப்படிங்கிறத
குணங்கள் மூன்று வகைப்படும் அப்படின்னு நமக்கு தெரியும், சத்வ ரஜஸ் தமஸ். இன்னொரு மூணு அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு ஜாக்ரத் ஸ்வப்ன அண்ட் டீப் ஸ்லீப். ஸோ இந்த மரத்துல இந்த மூன்று அவஸ்தைகளை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்க்கலாம். விஸ்வமே இப்படிப்பட்ட விருட்சரூபமாய் மேற்பட்ட வேர்கள் படைத்ததா ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்துகொள். கற்பனை பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் ஏன் இது வரைக்கும் கற்பனை பண்ண சொன்னேன் அப்படிங்கறத அவரே எக்ஸ்பிளைன் பண்ணார். பாருங்கட்டும், மேல் பக்கம் என்றால் என்ன, எங்கே பரவி இருக்கும் வேர்களின் லட்சணங்கள் என்ன, இந்த ஒவ்வொரு வேரும் நான் என்னென்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், இந்த வேறுனா என்ன, இந்த வேறுனா என்ன, உடைய லட்சணங்கள் என்ன, கீழ் நோக்கி பரவி இருக்கும் கிளைகள் எப்படிப்பட்டவை, அல்லது இந்த மரத்தில் கீழ் நோக்கி பரவி இருக்கும் வேர்கள் என்று வெடித்து மேல் நோக்கி வளர்ந்திருக்கும் கிளைகள் என்பவை என்ன, கீழ் நோக்கி வளர்ந்த கிளையிலிருந்து வெடிச்சு மேல் நோக்கி போன கிளைகள்னா என்ன, அவை எவ்வகைப்பட்டவை, லட்சணங்கள் உள்ளவை என்றையும், இம்மரத்திற்கு அச்சுவத்தம் என்று ஒரு பெயர் பிரசித்தி பெற்றிருக்கிறது என்று ஏற்படுவதற்கான காரணம் என்ன. அச்சுவத்தம் அப்படின்னு இந்த மரத்துக்கு ஒரு பேர், அதையே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த அச்சுவத்தம் ஏன் பேர் வந்ததுன்றதையும் அவரே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. பயப்படாதீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் திஸ் பர்டிகுலர் கற்பனையாக நீ உருவாக்கப்பட்ட இந்த மரம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகம் அப்படிங்கறத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக கற்பனை பண்ண சொல்லிட்டேன். இந்த கற்பனையில ஒவ்வொரு வேரும்னா என்ன, கிளைன்னா என்ன, கீழ் நோக்கி வந்த விலையில மேல் நோக்கி வெடிச்சு போன கிளைனா என்னன்னு ரொம்ப டீடைல நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இவ்விஷயங்கள் அனைத்தையும் ஆத்ம ஞானத்தினாலேயே சதா திடித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் தன் மனசிலே நிர்ணயித்துக் கொண்டு அர்ஜுனனை பார்த்து, அப்பா இவை அனைத்தையும் நீ சந்தேகமர தெரிந்து கொள்ளும்படி நான் உனக்கு சொல்ல போகின்றேன், கேட்டுக்கொள் அப்படிங்கிறார். நீ சந்தேகமர தெரிந்து கொள்ளும்படி நான் இவற்றை விடுத்து விஸ்தாரப்படுத்தி சொல்வேன். ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ கவலைப்படாத. ஹே பாகியசாலியே கேள் என்றார், இதை கேட்பதற்கு உனக்குத்தான் யோகிதை ஏற்பட்டிருக்கிறது. ஹே தைரியம் படைத்தவனே, உன்னுடைய சர்வாங்கத்தையும் காதாக செய்து கொள். இப்படி பகவான் பிரேமையின் திருக்கால் சொல்லவே அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நம்ம கேட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எனக்காகவே கண்ணன் சொல்றான் அப்படிங்கிற ஃபீலிங்க நீங்க டெவலப் பண்ணிக்கணும். சர்வாங்கத்தை செய்து கொள்ளடா, அதே கண்ணையும் காதா மாத்திடு, மூக்கையும் காதா மாத்திடு, அஞ்சு குழந்தைகள் மட்டும் இல்ல உன் ஒட்டுமொத்த உடலையும் காதா மாத்து, லிசன் இன் வெரி அட்டன்டிவ்லி அப்படின்னு எச்சரிக்கை பண்ற. ஏ தைரியம் படைத்தவனே, உன்னுடைய சர்வாங்கத்தையும் காதா செய்து கொள். இப்படி பகவான் பிரிமையின் பெருக்கால் சொல்ல, கவனம் என்பது அர்ஜுனன் உருவம் கொண்டு நின்றது. வேணாம். சோ இப்ப அர்ஜுனனை வர்ணிக்க ஆரம்பிக்கின்ற, கவனம் என்பதை உருவாகி நின்று விட்டானாம் அர்ஜுனன். சரியா, ஆகாசம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பத்து திக்குகளுக்கும் தங்கள் பாலிங்கனத்துக்குள் அதை அடக்கிக் கொள்வது போலே பகவானுடைய பிரசங்கம் எவ்வளவோ விஸ்தாரமாக இருந்தாலும் அது முழுவையும் சிறியதாக செய்து வைக்கும்படி அர்ஜுனன் கவனம் விஸ்தாரம் அடைந்தது. நான் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆகாயத்தை ஆலிங்கனம் பண்ணுது, எது பண்ணுது, பத்து திக்குகள் சேர்ந்தா என்ன பண்ணும், ஆகாயத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு தானே இருக்கு. பத்து திக்குகளும் ஒன்று சேர்ந்து ஆகாயத்தை செய்து விடவில்லையா? சோ கிருஷ்ணனுடைய விஸ்தாரமான பிரவச்சனம் சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்தான். சோ ஆனா அர்ஜுன்ன்றது கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமா அதை வந்து சின்னதாகிட்டான்ல. அப்போ அவர் சொல்ல போற அவ்வளவு பெரிய விஷயத்த கூட அவன் கவனம் அப்படிங்கறதன் மூலியமா அழகா வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, சிறியதாக, அதாவது எவ்வளவோ பெரியதாக இருந்தாலும் அது முழுவதையும் சிறியதாக செய்து வைக்க முடியாது, கவனம் விஸ்தாரம் அப்படிங்கிறதன் மூலியமா கரண் சொல்லப்படிய நிறுத்தத்தை இந்த அர்ஜுனோ என்று எண்ணும்படி. ஏன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, கதை புது தெரியாது ஆனா வந்து தெரியும், பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் நடந்தது. அப்ப வந்து அதை பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்து எல்லா தேவர்கள் எல்லாருமே வந்து ஒரு கொடியில பூமிக்கு ஒரு கொடியில போயிட்டதுனால பூமி சாஞ்சிடுச்சு. அப்ப அதை நேர்த்து பண்றதுக்கு சமநிலை பண்றதுக்காக
ரகசிய மாமணியை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு. அப்ப சடையை சமன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சமுத்திரத்தை மொத்தமா குடிச்சிட்டு வருது. குடிச்சிட்டு அவர் டோட்டலா தன்னுடைய எடையால சமன்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு கதை. இல்லை, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், மகத்திய மாமுனி அப்படிங்கிறவர் மொத்த சமுத்திரத்தையும் தன் வாயினால் குடித்து விட்டார் அப்படின்னு ஒரு கதை உண்டு, சரியா? எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல, சாரி. ஸோ அந்த கதையோடு நம்ம ஞானதேவர் இந்த கம்பேர் பண்ற அர்ஜுனன், சரியா? ஏன்னா அவன் சொல்ல போற சாதாரண விஷயம் இல்ல, அவ்வளவு பெரிய ஞானம் இப்ப நம்ம படிக்க போறது. அவ்வளவு விஷயத்தையும் இவன் ஆத்திய முடிவனா மாறிட்டான்ல, கடலே கொடுத்தால் இவனாவது குடிச்சிருவோம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை இப்போது ஆத்திய முடிவோட ஒப்பிட்டு, கிருஷ்ணனுடைய பிரவச்சனம் என்னும் சமுத்திரத்திற்கு இந்த அர்ஜுனன் அகஸ்திய ரிஷியானானோ என்றெண்ணும்படி கிருஷ்ணன் சொன்னதையெல்லாம் அர்ஜுனன் ஒரே விழுங்காக விழுங்க போகிறான். நீங்க அர்ஜுனன் யாரும் இல்லை, நம்ம தான், சரியா? நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கோங்க. கண்ணன் அடுத்து சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அகஸ்திய மாமுனி மாதிரி சமுத்திரத்தை குடிச்ச மாதிரி மொத்தத்தி நம்ம குடிக்கணும். ஓகேவா? இப்படி அர்ஜுனனுடைய அர்ஜுனிடத்தில் எல்லை மீறினதான கவனம் ஏற்பட்டதை பகவான் பார்த்து அதனால் மனசு மகிழ்ந்தது. ஸோ அர்ஜுனனை பார்க்கும்போது கண்ணனுக்கு ஒரு ஐயோ, நாம அட்டென்டிவ்ல இருக்கான், சஸ் செம்மையாடா கிடைச்சிருக்கான் நமக்கு ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கான், மனசு மகிழ்ந்து மன மகிழ்ச்சியை கொண்டே அர்ஜுனனுக்கு திருஷ்டி சுற்றி போட்டுவிட்டு பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். மன மகிழ்ச்சியை கொண்டே அவனுக்கு திருஷ்டி சுற்றி போட்டு விட்டு மகிழ்ச்சியோடு அடுத்து தொடங்கினார் அப்படின்னு தமிழ்நாடு சொல்லியிருக்காரு. கையில எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒழுங்காக கேளுங்க, அடுத்த நாள் படிப்போம்.